ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிர்ஜாஸ் யூனிக்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிரதம மந்திரியோட திட்டத்தின் கீழே மானிய தொகை பெற்று கட்டப்பட்ட வீட்டோடைய உள்ளளவும் கட்டமைப்பும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த வீட்டோட கட்டமைப்பு தான். இது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை இந்த வீடு. இது வந்து என்ட்ரன்ஸ் கேட், இது என்ட்ரன்ஸ் கதவு. இப்போ இதுதான் ஹால். உங்களுக்கு ஹால் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது, அப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு பெட்ரூம் வருது. இது வந்து கிழக்க பார்த்த வசப்படி பெட்ரூமில் ஒரு ஸ்லாப் ஒன்று கட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரூமுக்கு ரைட் சைடில் வந்து லேட்டின் பாத்ரூமும் ப்ளஸ் வந்து ஒரு ஓடிசின்னு ஒரு இடம் விட்டுருக்காங்க இந்த சைடு. ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அளவுக்கு ஸ்பேஸஸாக கட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபினிஷிங் வீடும் நான் இப்போ ஒன்று காட்டுறேன். நான் அவங்க பக்கத்தில் தம்பி முடிச்சிருக்காங்க, அந்த வீடும் காட்டுறேன். இது வந்து இன்வெர்டருக்கு கரண்ட் லைன் வர்றதுக்கோசம் ரூஃப்லேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க இந்த லைனு. இதனுடைய கண்டினியூட்டி இது அப்படியே மாடிக்கும் அப்படியே கொண்டு போகிறாங்க. இந்த வீட்டோட ஜாயிண்ட்டு அது பாருங்கள், ஹாலே நல்லா பெருசாக இருக்குது. 520 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய விஷயம் இது. இப்போ மாடிக்கு வந்திருக்கேன். ஃபினிஷிங் ஆகாத வீடு இது, அப்படியே வாங்க. ரெண்டு வீடியும் ஜாயின் ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க. நடுவில் வந்து அந்த பில்லர் எதுவும் கொடுக்கல, அந்த செவ்வறு கொடுத்து தடுக்காமல் ரெண்டு வீடு மாடியும் ஒன்றா பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், பெருசாக தெரியுது. இங்கே டேங்க் வைக்கிறதுக்கு அந்த குபேர மூலையில் டேங்க் வச்சுருக்காங்க இவங்க. ஈஸ்ட் ஃபேஸ்ன்ற போது அது குபேர மூலையாக வரும். அண்ணன் தம்பின்றதுனால நடுவில் எதுவும் பில்லர் கட்டலை, ஆனால் ஃப்யூச்சரில் மேலே தூக்கிறதுக்கு அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், பீம் மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் ஓடிசி பிளேஸு. இது காற்றுக்கு வெளிச்சத்துக்கு தான் இந்த பிளேஸை விட்டுருக்காங்க. இந்த நடுவில் வந்து கிரில் போட்டு அவங்க கவர் பண்ணிடுவாங்க. தெரியுதுங்களா, இந்த கட்டாத வீட்டில் ஓடிசி இந்த இடம். ஓடிசி தான் இந்த பில்டிங்லேயே ப்ளஸ்ஸு. இந்த ஓடிசியால் தான் அந்த வீட்டுக்கே வெளிச்சம் வருது. நம்ம ஃபினிஷிங் பண்ண வீட்டில் எப்படி அந்த ஓடிசி இடத்த யூஸ் பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க ஃபினிஷிங் பண்ண வீடு பார்க்கலாம். இதுதான் அவங்க தம்பி வீடு. இது ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுதான் அந்த திட்டத்து கீழே கட்டுறதுனால அந்த நேம் போர்டு மாதிரி போட்டிருக்காங்க எல்லா வீட்லேயும். அது பாருங்கள், ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே ஒரு டாய்லெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே கரண்ட் போர்டு வச்சுருக்காங்க. வாசப்படி பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த கிளாஸ் ஒர்க்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடு பார்க்கும்போதே ஒரு லட்சணமாக இருந்தது. 520 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிற மாதிரியே இல்லை, நல்ல ஸ்பேஸஸாக நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. அது பாருங்கள், மேலே ஃபால் சீலிங்கும் போட்டிருக்காங்க, ஆனால் ரூஃபில் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பிட்டு மாதிரி கொடுத்து ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கொடுக்கல அவங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக இருந்தது. அதேமாதிரி அங்கே பாருங்கள், ஹாலுக்கு சைடில் கிச்சன் வந்தது. பூஜை ரூம் ஒன்று லைட்டாக தடுத்துருக்காங்க. அவங்க கிறிஸ்டியன்றதுனால மேரி மாதா உருவம் வச்சுருக்காங்க. கிச்சன் வந்து இப்படி இப்போ தடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், அந்த வால் வைக்காமல் அந்த இடத்த ஒரு திண்டு மாதிரி கட்டிட்டு அந்த ஸ்பேஸஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஐடியாவாக இருந்தது. பூஜைக்கும் ஒரு இடம் அதிலே ஒதுக்கிட்டாங்க ஹாலில். இங்கே பாருங்கள், அவங்க கிரகப்பிரசம் முடிச்சிருந்ததுனால அந்த வீடு ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ ஸ்பேஸ் எங்கெங்கே கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன் ரொம்ப சின்னது, எந்த இடமும் ஃப்ரீயாக விடாமல் கரெக்டாக கவர் பண்ணியிருந்தாங்க.
அதை பாருங்கள், லாஃப்ட் இல்லை, ஆனால் அவங்க இருந்த சின்ன லாஃப்டே அதையும் ஒரு ஏரியா கவர் பண்ணிவிட்டு இந்த திண்டலெலாம் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. வீடே பார்க்க ரொம்ப மாடுலராக இருந்தது. இதில் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ண போகிறாங்க, மாடுலர் கிச்சனும் பண்ண போகிறாங்க. அந்த ஃபினிஷிங் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் போடுறேன். இந்த சின்ன கிச்சனை எவ்வளோ ஸ்பேசியஸாக அந்த கபோர்டு ரேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருந்தது அவங்க மாடலு. இப்போ பெட்ரூம் போகிறோம். பெட்ரூம் ஒரு பெட்ரூம் தான், சிங்கிள் பெட்ரூம் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கும் சைடில் வந்து லாஃப்ட் எதுவும், லாஃப்ட் மட்டும் மேலே இருந்தது, கீழே கபோர்டு எதுவும் கொடுக்கல. அவங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது அதில் கபோர்டு வரும்னு சொல்லிட்டாங்க. அதிலே இதுலேயே ஸ்பெஷல்னு பார்த்தா இங்கே பாத்ரூம் ஒன்று இருந்தது. பெட்ரூமுக்கு ரைட் சைடில் பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்கள், இந்த பாத்ரூமில் மெயினாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஃபேனு. நான் கேட்டேன், எதுக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அது ரீசன் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்க வயசானவங்களாம் டாய்லெட் போக போகும்போது ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்கும்போது வேர்க்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் இந்த ஃபேன் வச்சுருக்கோம். அது இல்லாமல் எக்ஸாக்ட் ஃபேன் பதிலாக நாங்கள் இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஐடியா. இப்போ இந்த இந்த டோர் பாருங்கள், இதுதான் ஓடிசி. ஓடிசி பிளேஸ்க்கும் ஒரு டோர் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ரீயாக அந்த ஏரியா இருந்தது. அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் பில்டிங் மேலே எழுப்பும்போது அந்த பைப் லைன்லாம் இந்த வழியே கொண்டு போகலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி வெளிச்சமும் ரொம்ப நல்லா இருந்தது. வீடே இருட்டடிக்கலை ரொம்ப. 520 ஸ்கொயர் ஃபீட்னால் கண்டிப்பாக இருட்டடிக்கும் வீடு, ஆனால் இந்த வீட்டில் வந்து வெளிச்சம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. காத்தோட்டமும் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க இருக்கிற வீடெல்லாம் வந்து ரொம்ப காத்தோட்டமாக இருக்கணும். இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு வெளிச்சத்துக்கு ஏதாவது குறை இருக்கா பாக்குறீங்களா? வெளிச்சத்துக்கு குறையே இல்ல. ஆனா எம்எம்பி வீடு நான் பாத்திருக்கேன், அதுல ஒரு வீட்டுல கூட லைட்டோ உள்ள கூட இருட்டு லைட் இல்லாம இருக்க முடியாது கண்டிப்பா. ஆனா இந்த வீட்டுல இந்த பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுல நீங்க எங்க எப்ப வந்தாலும் வெளிச்சம் இருக்கும். ஆனா இந்த பிளானிங் நீங்க தான் போட்டீங்க. இது வந்து 530 ஸ்கொயர் ஃபீட், 520 சதுர அடியில இவ்வளவு பெரிய வீடு, பெரிய விஷயம். பக்கத்துல நீங்க கட்டிட்டு இருக்கிறது அது இதே பிளான்ல தான் நீங்க அந்த வீடு. சரி, உங்க நேம் வந்து துரை சொல்லிருக்கேன், நான் உங்க நம்பரும் உங்களோட டீடைல்ஸ் நான் ஃபுல்லா இதுல போடுறேன். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்க அவங்களுக்கு நல்ல மாதிரி கட்டி போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவரோட அட்ரஸ், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது அவங்க தம்பி நம்பர், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ விவாஸ்.